கட்டு சேவல் வளர்ப்பு யூடியூப் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம யூடியூப் பதிவில் எதை பற்றி புதுசாக பார்க்க போகிறோம்னு கேட்டிங்கன்னா, புதுசாக சேவல் பச்சி கற்றுக்கிறவங்களுக்காக தான். பச்சி எப்படி பார்க்குறதுங்கிறத பற்றியும், அட்டவணையை வச்சு நம்ம எப்படி நம்ம கட்டுறங்கிறத பற்றியும், சேவலை எப்படி நிறத்தை பிரித்து நம்ம கட்டுறங்கிறத பற்றி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். அதுக்கு முதல்ல நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சேவல் பச்சி பார்த்து கட்டுறதுங்கிறத பற்றி நம்ம ஈஸி தான், நம்மளே நம்ம பார்த்து கட்டிக்கலாம். அது கற்றுக்கிறது பார்த்திங்கன்னா பெரிய விஷயம் கிடையாது, நம்மளே கற்றுக்கலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா நமக்கு இன்ட்ரெஸ்டிங் வேணும். இன்ட்ரெஸ்டிங் இருந்தால் தான் நம்ம எதனால் செய்ய முடியும், கற்றுக்கவும் முடியும். அதனால் இன்ட்ரெஸ்டிங் இருந்ததுன்னா நம்ம இதை நம்ம ஈஸியாக கற்றுக்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா நமக்கு சேவல் நிறங்கள்லாம் தெரிஞ்சுருக்கணும். அதாவது பார்த்திங்கன்னா கோழி, மயில், வள்ளூர், ஆந்தை, காகம் அப்படின்னு இந்த அஞ்சு வகையான சேவலோட நிறங்களும் தெரிஞ்சுருக்கணும். இந்த அஞ்சு வகையான நிறங்களும் தெரிஞ்சதுன்னா நம்ம ஈஸியாக நம்ம வந்து சேவல் நிறத்தை பிரித்து நம்ம அட்டவணை வச்சு நம்ம கட்டலாம். இப்போ இந்த அஞ்சு வகையிலே பார்த்திங்கன்னா நிறைய உட்பிரிவு இருக்குது. அதாவது பார்த்திங்கன்னா கோழி வள்ளூர், ஆந்த வள்ளூர், மயில் வள்ளூர், அப்புறம் பார்த்திங்கன்னா கோழி மயில், கோழிக்காகம், இந்த மாதிரி நிறையா உட்பிரிவு இருக்குது இந்த அஞ்சு இதுலேயே. இந்த அஞ்சு தான் நம்ம இந்த அஞ்சு நிறங்கள் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னா நம்ம ஈஸியாக நம்ம நிறத்தை பிரித்து கட்டலாம். அது எப்படின்னு பார்த்திங்கன்னா, இப்போ உதாரணத்துக்கு வெள்ளைக்கால் காகம்னு வச்சுக்கோங்க. இந்த கால் நிறத்துக்கு வந்து நம்ம ஆந்த, மேல் நிறத்துக்கு வந்து நம்ம காகமாக வைப்போம். இது பார்த்திங்கன்னா ஒரு நிறம் கிடையாது, ரெண்டு நிறம். அதாவது பார்த்திங்கன்னா ரெண்டு பச்சை இருக்குது இதில். அதாவது இப்போ நான் சொன்னது வந்து நம்ம ஆந்த காகமாக வச்சு கட்டலாம். இந்த மாதிரி நமக்கு வந்து நிறத்தை பிரிக்க தெரியணும். இந்த மாதிரி நிறத்தை நமக்கு பிரிக்க தெரிஞ்சிட்டாலே நம்ம ஈஸியாக நம்ம ஏட்டு கணக்கு வச்சு நம்ம ஈஸியாக நம்ம பார்த்து கட்டிக்கலாம் நம்மளே. இந்த அஞ்சு வகையான சேவலோட கால் நிறங்கள், மேல் நிறங்கள், இதெல்லாம் எப்படி இருந்தால் காகம், எப்படி இருந்தால் மயில், எப்படி இருந்தால் வள்ளூர், எப்படி இருந்தால் கோழி, எப்படி இருந்தால் வள்ளூர் அப்படிங்கிறத பற்றி நான் கீழே டிஸ்கிரிப்ஷன்லாம் நான் கீழே கொடுத்துருக்கேன். அதை படித்து பார்த்துக்கோங்க. இந்த மாதிரிலாம் இருந்தால் அது கோழி, இந்த மாதிரிலாம் இருந்தால் அது வள்ளூர் அப்படின்னு கீழே கொடுக்குறேன். அதை பார்த்து படித்து பார்த்துக்கோங்க. இப்போ எப்படி நம்ம அட்டவணையை பார்த்து நம்ம எப்படி நம்ம கட்டுறதுன்னு கேட்டிங்கன்னா, இப்போ வந்து நம்ம இந்த வெள்ளைக்கால் காகம் அப்படி எடுத்துக்கோங்க உதாரணத்துக்கு. இந்த வெள்ளைக்கால் காகம் பார்த்திங்கன்னா எப்போ அரசில் இருக்குது, கால் நிறம் எப்படி எப்போ அரசில் இருக்குது, மேல் நிறம் எப்போ ஊனில் இருக்குது அப்படிங்கிறத பார்த்துட்டு நம்ம அந்த டைமில் கட்டலாம். அதை வந்து எது கூட கட்டலான்னு கேட்டிங்கன்னா, அந்த நேரத்தில் நீங்கள் அந்த டைமிங்கில் எந்த சேவல்லாம் சாவில் இருக்குது, துயிலில் இருக்குது, நடையில் இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்த்துட்டு நம்ம அந்த சேவல் மேலே கட்டலாம். ஒரு இந்த ஏட்டு கணக்கில் பார்த்திங்கன்னா அஞ்சு ஜாமம் இருக்கும். இந்த அஞ்சு ஜாமத்துலேயும் எல்லா சேவலுக்கும் ஒரே தொழிலில் இருக்காது, எல்லாம் மாறி மாறி இருக்கும். நம்ம அதை பார்த்து நம்ம கட்டிக்கலாம். சேவல் பச்சியை வந்து நம்ம கணிக்கிறது பார்த்திங்கன்னா மூணு விஷயம் தெரிஞ்சுருக்கணும். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா சேவல் நிறம் வந்து தெரிஞ்சுருக்கணும். அப்புறம் சேவல் நிறத்தை வச்சு பிரிக்கணும், என்ன நிறம்னு நம்ம வந்து சேவலை நிறத்தை வச்சு நம்ம பிரிக்கணும். அடுத்தது பார்த்திங்கன்னா ஏட்டு கணக்கை வச்சு நம்ம டைமிங்கில் நம்ம கட்டணும். ஃபஸ்ட் நமக்கு வந்து சேவல் நிறம் இது என்ன நிறம் அப்படின்னு நம்ம வந்து பிரிக்க தெரிஞ்சுருக்கணும். அது ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா சேவல் நிறம் நமக்கு தெரிஞ்சுருக்கணும். இந்த மூணு செஞ்சதுனாலே போதும் நண்பா, நம்ம ஈஸியாக நம்மளே ஒரு கட்டாளி ஆகலாம் நம்ம ஊரில். இந்த வீடியோ பற்றி உங்களுக்கு பயனுள்ள வகையில் இருந்தால் நம்ம சேனலுக்கு லைக் பண்ணுங்கள். உங்கள் கருத்து என்னென்னு கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.